தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமண தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜா நசந்தி சகலா ரோகா. சத்யம் சத்யம் வதாம்யகம். அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம். மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது. கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. மீனத்தில் வந்து சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, புதன் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்குள்ளே பெயர்ச்சியாகிறாரு. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. கும்பராசியிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் வந்து மீன ராசிக்குள்ளே பெயர்ச்சியாகிறாரு. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு 10ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 11ஆம் தேதி காலை. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன், ஏப்ரல் 11ஆம் தேதி ராத்திரி சுக்கிரன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பெயர்ச்சியாகிறாரு, 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பெயர்ச்சி, 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பெயர்ச்சி, ஏப்ரல் 13ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா ஏப்ரல் 14 சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. அதாவது தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். ஏப்ரல் 8 அமாவாசை, அதாவது பங்குனி மாத அமாவாசை. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு. ஏப்ரல் 15 சந்தான சப்தமி. ஏப்ரல் 17 ஸ்ரீராம நவமி. ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள், எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி. அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. கௌரவம் சார்ந்த, மதிப்பு சார்ந்த விஷயங்களில் எந்த குறைபாடும் இல்லை இருக்காது. உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கும். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் மீண்டும் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. அதாவது என்னைக்குன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறதுனால உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி சூழ்நிலை வரும். அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த விதமான பயமும் இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலோ அல்லது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸிலோ குறைவு ஏற்பட்டதுன்னா அதை நீங்கள் தான் மாற்றிக்கணுமே தவிர அடுத்தவங்களுடைய இன்ட்ரூஷன் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, எந்த வளர்ச்சியும் தராது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வண்டி, வாகன, வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள், சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 1, 2, 7, 8, 9, 10, 11 காலை 11 மணி 8 மணி வரை, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆம் தேதி காலை 10 மணி வரை உங்களுக்கு அனுகூலமான, நன்மையை தரக்கூடிய, சாதகமான செய்திகள் வருகின்ற நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம், திருமண விஷயமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம், உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக முயற்சிகள் எடுக்கலாம். இப்படி எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் லாப தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் உங்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் உங்களுக்கு செலவுகள் குறைந்து அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுக்கிரன் 11ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால செலவுகள் குறையிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், தன லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், உத்தியோகஸ்தர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் சொன்னது போல் சங்கடமான பலன்கள், அதாவது சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் 2 தடவை வருது. மாத ஆரம்பத்தில் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி விடியற்காலை 4:37 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 7:12 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 10:36 முதல் மே 2ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மாத பிற்பகுதி இந்த கடைசி நாளில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் மாத ஆரம்பத்தில் 1-2 நாட்கள் சந்தோஷம், அதாவது ஏப்ரல் 1-2 உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வந்தாலும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்தில் சந்திரன் தனியாக இருக்க போகிறாரு. வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும், வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை இப்போது, அதனால் குடும்பத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக இருந்தால் வருமானத்தையும், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மன உளைச்சலையும் தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும், திருமணத்தால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மாமனார் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சொத்து எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான அறிவாற்றலை வெளிப்படுத்தி உங்களுக்கு பெரிய பெருமையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் பெற்றோருக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தசமஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதம் முற்பகுதியில் இருக்கார், அதனால் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் கேரக்டரோடு இருப்பீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்டே கொஞ்சம் ஈகோவாக காமிச்சு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் விரயத்துக்கு அந்த தசமஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது 9ஆம் தேதிக்கு மேலே சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். சூரியன் குரு சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்க போது, அதாவது சூரியன் குரு சுக்கிரன் உங்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் ஏற்படும். பெரிய பதவியில் இருக்கிற பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபங்களும் புதிய வாய்ப்புகளும் தேடி வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதம், அதாவது கடல் கடந்து போகிறதுக்கு, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கெல்லாம் இது அனுகூல பலன்கள். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சமாளிச்சிருவீங்க, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய தந்தை வழியில் இருந்த மன வருத்தங்கள்லாம் விலகிறதுக்கு உண்டான மாதமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தந்தையால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஆப்ரேஷன் செலவுகள்லாம் இருக்காது. மாத முற்பகுதியில் இருந்தால் கூட மாத பிற்பகுதி அந்த ஆப்ரேஷன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் எல்லாமே சாதகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அப்படியே டிப்ரெஸ் ஆகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்துகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிநாதன் மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு 9ஆம் தேதிக்கு மேலே. அதனால் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு விதமான டிப்ரெஷன், ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு பயம் கவ்வக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்திலையும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் விவசாய நண்பர்களுக்கு பூமியினால் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வந்துட்டே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கேட்காத இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இல்லை கேட்ட இடத்துக்கு போடாமல் வேறு இடத்துக்கு அனுப்புறது, இல்லாட்டி வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு டெம்பரவரியாக வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரி சூழல்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பு ரீதியான சோர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மருத்துவத்தையோ நல்ல சாப்பாட்டையோ எடுத்துக்கிறது நல்லது.
இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு, பெண்களுக்கு மட்டுமல்லாமல் குடும்ப தலைவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரத்துக்கு, அதாவது கணவன் மனைவி உறவில் நீங்களாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிறது, உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறது, மாதாந்திர சுழற்சியில் சிக்கல் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எதுவும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை மட்டுமே காரணமாக இருக்கும். அதனால் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை போக்கி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறது நீங்களாக தான் இருக்கணும். இதற்கு என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு மிதுனராசி நண்பர்கள் கேட்டாங்கன்னா, அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்ப தலைவிகளாகட்டும் குழந்தைகளாகட்டும், படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பட் இருந்தாலும் மற்ற வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு, ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த மனசில் இருக்கிற தடுமாற்றத்தை போக்குறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு கேட்குற வாழ்க்கெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக பெருமாளில் எந்த பெருமாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக, அதாவது லக்ஷ்மி நரசிம்மருங்கிறது வந்து நரசிம்மர் தான், உக்ர நரசிம்மராக இருக்க மாட்டார். தாயாரை வந்து வலது மார்பிலையோ இடது மார்பிலையோ தாங்கின்னு இருக்கணும். அந்த தாயாரை தாங்கி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு, அதன் மூலமாக உங்களுக்கு மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். வார வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானக நிவேதனம் பண்ணி நீங்களும் கொஞ்சம் குடிச்சிட்டு நிறையா பேத்துக்கு விநியோகம் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் அசதி, வேண்டாத சோம்பல் தன்மை, ஏதாவது செய்வனை இருந்ததுனாலும் எல்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளோ, உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கும் உங்களுடைய சக பணியாளர்களோ, எதிரிகளோ, அவர்கள் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்களை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அனைத்து விதமான யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை தருவார் அந்த லக்ஷ்மி நரசிம்மனின் அருளின் காரணமாக. இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை, உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற, உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக, உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல், குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு 10 நாளைக்கு இருக்கும், அந்த 10-11 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.